ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சற்று முன்பு பார்த்தோம்னா பாலிடெக்னிக் டிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு எக்ஸாம் தான். நமக்கு எல்லாமே நல்லா தெரியும், 2017 வந்து பாலிடெக்னிக் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. அதில் லெக்சர்ஸ்க்கான நான் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டாஃப்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. அதில் ஒரு சில குளறுபடி காரணமாக அந்த எக்ஸாம் வந்து ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ரீ எக்ஸாம்ஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வைக்க சொல்லியிருந்துச்சு. ஸோ அதனுடைய சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நமக்கு அந்த எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முன்ன இருந்தது போலவே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வேக்கன்சி எல்லா டீட்டெயிலுமே என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டலாக வந்துட்டு 1060 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமோடைய டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் இல்லை கொடுத்துருக்காங்க, அதாவது இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அந்த டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமோடைய அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு இஷ்யூ பண்ணுறோம், அதே போல் எக்ஸாமோடைய அப்ளிகேஷன் என்றைக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே கொடுக்குறது, அதே போல் எக்ஸாம் என்றைக்கு நடைபெறுது அப்படின்ற ஒரு விஷயமும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதை பற்றி டீட்டெயில் எதுவுமே வந்து கொடுக்க கிடையாது. ஸோ லைக் பாலிடெக்னிக் டிஆர்பி வந்துட்டு டிஆர்பி எக்ஸாம் போலவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஏன்னா இதுவும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும், டிஆர்பி எக்ஸாம் போல் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு எக்ஸாமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்போயுமே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே அந்த எக்ஸாமுக்கான டேட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 1060 வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ், அதாவது நீங்கள் இங்கிலீஷ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை 88 வேக்கன்ட்டு இருக்குது. ஸோ இந்த 88 வேக்கண்ட்டும் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பி பிஜி டிஆர்பி, அதாவது டிஆர்பி இங்கிலீஷ் நம்ம ரீசெண்டாக வந்து முடிஞ்சு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாலிடெக்னிக் டிஆர்பியும் ஓரளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் வந்துட்டு இருக்க ரிலேட்டடான டாபிக்ஸாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வீடியோஸ் பக்கமாக வந்துட்டு அந்த பிஜி டிஆர்பி இங்கிலீஷ், அதே போல் பாலிடெக்னிக் டிஆர்பி இங்கிலீஷ், அதுக்கு ரெண்டுக்கும் வந்து சேம் டைட்டில்ஸ் தான் இருக்குது. அந்த வீடியோஸ் வந்து நான் என்னுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸோடைய லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் லெக்சர்ஸ்க்கான எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு சப்போஸ் இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டாஃப்ஸ், அதாவது எழுதக்கூடியவங்க வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டாஃப்ஸாக இருந்தால் அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி, அதாவது பிஎல்எம்இ ரெண்டு ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்குன்னா வந்துட்டு எதை வச்சு அவங்க எழுதுறாங்களோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம வந்து நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் லைக் இங்கிலீஷ் தமிழ் அதை போல் இருந்தோம்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய மாஸ்டர் டிகிரியில் என்ன பண்ணியிருந்தா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த எக்ஸாமுடைய குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு பிஜி டிஆர்பி எக்ஸாமை போலவே வந்துட்டு டிஎன்டிஆர்பி வெப்சைட்டில் நம்மளோட இமெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பரை வச்சு வந்துட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுற கண்டிஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி உங்களுக்கு வந்து 300, அதர் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து 600 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த எக்ஸாமுடைய கொஷின் பேட்டர்ன், அதாவது 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க லைக் பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸ் போல். ஆனால் அதோடைய மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு 190 மார்க்ஸு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இதில் மெயின் சப்ஜெக்டில் வந்து 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் கூட வந்துட்டு 82 மார்க்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 மார்க்ஸுமே வந்து மல்டிபிள் சாய்ஸில் தான் வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 140 கொஸ்டின்ஸ் வந்துட்டு மெயின் சப்ஜெக்டில் வந்து கேட்குறாங்க, அதில் வந்துட்டு 180 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் 10 மார்க்ஸ் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜில் வந்து கேட்குறாங்க. டோட்டலாக வந்துட்டு 150 கொஸ்டின்ஸ், 190 மார்க்ஸ். இதோடைய டைமிங் பார்த்திங்கன்னா 3 hours தான். இதுவுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். அண்ட் ஃபைனலி வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பர் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து கொஷின் பேப்பர் கண்டிப்பாக இங்கிலீஷ் வேர்ஷன் தான் இருக்கும், இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம சப்போஸ் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்துட்டு உள்ளே போகணும், நம்ம பாஸ் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு நம்மக்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம கண்டிப்பாக அந்த பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.